உங்கள் அருண் நாகலிங்கம். இது பூரி ஜெகநாதர் ட்ரிப்போட வீடியோ தொகுப்பினுடைய பகுதி இரண்டு. இது நேரம் 9:15 இரவு, நாள் 11th March 2021. இது டின்னருக்காக போயிட்டுருக்கோம் ஹோட்டல்லேருந்து. ஆக்சுவலாக ஹோட்டல்லே அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து வந்ததே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு தான். இதில் ஹோட்டல்லே உட்காந்து என்ன சாப்பிட்றது, அது நல்ல ரெஸ்டாரண்ட் எதுன்னு கேட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போது இங்கே சானிடேஷன் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு கோவில் வந்து பார்க்க முடியுது. கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து கோவிலில் நட சாத்துற நேரம், 10 மணி வரைக்கும் டைமு. அதுக்குள்ளே வந்துட்டு சாமியை பார்த்துடணும் நம்ம நைட்டு. காலையில் பொறுத்துள்ள 7 மணிக்கு, காலை 7 மணிக்கு நட திறந்து நைட்டு 10 மணிக்கு மூடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஹோட்டலை பொறுத்தளவில் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டு பேர் கிராண்ட் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலும் அதுக்கேற்ற மாதிரி பேருக்கேற்ற மாதிரி நல்ல கிராண்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே புவர் ஈட்டர்ஸ். அதுவும் ட்ராவல்னும் போது கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதுவும் நைட்டுன்னும் போது இன்னும் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் ஒன்றும் பெருசாக ஆர்டர் பண்ணல, ஜஸ்ட்டு ஆளுக்கு ஒரு ரொட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன, நமக்கு வந்து ரைஸ் இல்லைன்னு சொன்னால் ஏதோ எங்கே போனாலும் இந்த ரைஸ் வேணும், இட்லி வேணும், சாம்பார் வேணும், தோசை வேணும், இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. போய் கேட்டவுடனே அவன் இட்லி இல்லை தோசை இல்லைன்னு தான் சொல்லுவான். சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டாக தேடுவோம், இது மாதிரியான ஊரில் ஒன்றும் கிடைக்காது. சரி, இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இட்லி இருக்கா தோசை இருக்கா, ஆனால் இட்லி இருக்காது தோசை இருக்காது. பெரும்பாலான ஹோட்டலில் வந்துட்டு ரவா இட்லி கிடைக்கும், அப்படியே கிடைச்சாலும். இங்கே பொறுத்துள்ள ரொட்டி நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இன்றைக்கி நாங்கள் சிம்பிள் ஆர்டரு, ஆளுக்கு ஒரு ரொட்டி அண்ட் தென் வந்து ஃப்ரைட் ரைஸு ஆர்டர் பண்ணோம். எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வந்து ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு. 6 பேருக்கு 1200 ருபீஸ் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு திருப்தி இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு வந்து என்னென்னா, ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்றேன், நான் கொடுக்குறது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, எனக்கு அது ஒரு திருப்தி இருக்கணும். 5 ரூபா கொடுத்தாலும் அந்த 5 ரூபாய்க்கு திருப்தி இருக்கணும், 500 ரூபா கொடுத்தாலும் அந்த 500 ரூபாய்க்கு திருப்தி இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அந்த ஒரு திருப்திங்கிறது இங்கே இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வெளியில் வந்தோம். ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற டைமு. மார்க்கெட்டு, ஏன்னா இது வந்து மெயின் மார்க்கெட்டு, நல்ல பிஸியாக இருக்குது எந்நேரமும். நிறைய வண்டிகள்லாம் வெளியில் பார்க் பண்ணியிருக்கேன். எங்களை பொறுத்தில் நாங்கள் சம் பிளான் பண்ணுறோம் நாளைக்கு எந்த என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல்லையே வந்து பார்த்தோம்னா பூசாரி ஒருத்தர் அப்பாயின் பண்ணி தர்றதா சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 500 ருபீஸு கொடுத்துட்டோம்னா நம்ம ஊர் கோவிலெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி அங்கேயும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதா சொன்னாங்க. அதுவும் அந்த ஹோட்டலுக்குன்னு தனிப்பட்ட ஒரு புரோகிதர். ஸோ அதனால் நமக்கு அந்த பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு கோவில் பற்றியெல்லாம் சொல்லி விளக்கமாக சொல்லி நமக்கு சாமி தரிசனம் செஞ்சு தருவார்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ஒரு சந்தோஷம்தான். ரைட்டு, ஓகே, கூட தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தால் நல்லது தானே. பாருங்கள், நம்ம கார் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க ஒரு கார் வருது. இப்போ இங்கே வந்து ஒரு கார் வந்து நிற்குது. இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 மணி ஆகிடுச்சு. போயிட்டு இங்கேருந்து ஹோட்டல் ஒரு 600-700 மீட்டர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பியூர் கீ காஜா எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் போய் 2-3 கடையில் பார்த்தோம், ஒன்றும் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. நம்ம ஊர்லேயே காஜா வந்து ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த காஜா வந்துட்டு சும்மா ஒரு மைதா மாவில் வெள்ளத்தை போட்டு சர்க்கரை பாக போட்டு வச்சுருக்கு, அது எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஆனால் ஃபேமஸான சில ஷாப்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் பியூர் கீ காஜா ஸ்வீட்ஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்னென்னா, இப்போ நாங்கள் கோல்டன் பீச்சில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோல்டன் பீச்சு போயிருப்போம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1300 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் ஆனால் ஒன்றும் பெரிய அளவில் வந்துட்டு உடம்பு டயர்ட்னஸோ ஒன்றும் தெரியல எங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நல்ல மத்தியானம் நல்ல நேரத்தில் ஒரு குளியல் போட்டோம், அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக இளநி, நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து பார்த்தோம்னா 2 இளநி 3 இளநியாவது மினிமம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம்.
நான் லாங் ட்ரிப்புன்றதுனால டெய்லி ரெண்டு இளநி மூணு இளநி, அது சமயத்தில் லெமன் ஜூஸு, தென் வந்துட்டு பார்த்தோம் சொன்னால் வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் என்ன பண்ணணும், மொத்தத்தையும் முழு வாட்டர்மெலனையும் வாங்கி அதை அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஒரு 2879 கிலோமீட்டர் இந்த ட்ரிப்பு போனாலும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு உடம்பு வலின்னு இருக்கும். ஆனால் இந்த ட்ரிப்பில் அது மாதிரி இல்லை, அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு ட்ரிக்கு இது வந்து நம்ம லேர்ன் பண்ணதா, இது வரைக்கும் நிறைய ட்ரிப்பு போயிருக்கோம், சம்டைம் கிடைக்காது. இப்போ என்ன பிரச்சனைனா நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அதுதான் பிரச்சனை. நாம் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்லாம், லைம் சாப்பிட்லாம், அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம் நம்ம நினைப்போம், ஆனால் எதுவுமே கிடைக்காது, ரோட்டில் ஒன்றுமே இருக்காது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ட்ராவலிங்க்கு உண்டான ஒரு நாடு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் தடைக்கு உள்ள தான் கடைங்க, பத்து கிலோமீட்டருக்கு ஒரு கடை, ஏதாவது ஒரு கடை வந்துடும், டீ கடையோ ஒரு ஜூஸ் கடையோ ஏதோ ஒரு கடை வந்துடும். ஆனால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடைங்கள்ன்றதே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. அதுவும் சத்தீஸ்கர்லாம் பார்த்தோம்னா 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போனால் கூட ஒரு கடை கிடையாது. ஒரிசாவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனால் தான் ஒரிசாவில் வந்து ஒரு கடையே இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கெங்கே எங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் முதல்ல இந்த முறை வந்து நிறைய இளநி சாப்பிட்டோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அண்ட் தென் இந்த ஹீட்டை வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குறைச்சிடுச்சு, இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். இந்த ரோடு வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நமக்கு அவ்வளோ விவரம் தெரியாததுனால, பூரிக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுனால கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரூம் போடணும் அப்படின்னு நம்ம ஊர் ஸ்டைலையே நம்பி போட்டுட்டோம். அதனால் இங்கே காரும் வர முடியல, எங்கேயும் போக முடியல. கண்டிப்பாக இப்போதே கார் இருந்ததுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு நைட்டு வந்துட்டு கோல்டன் பீச் போயிருப்போம், அந்த லைட் ஹவுஸ் பக்கம் போயிருப்போம். ஏன்னா இப்போ நாங்கள் தான் டயர்டாகவே இல்லையே, சாப்பிட்டதுக்கப்புறமும் உற்சாகமாக பேசிட்டு தான் போகிறோம். ஸோ ஒரு மணி நேரம் வந்து கோல்டன் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணது, அது மட்டும்தான் மிஸ் ஆச்சு இன்றைக்கி. அதர்வைஸ் இன்றைக்கி எந்த பிளானிங்கில் எந்த மிஸ்ஸிங்கும் இல்லை. அழகாக இப்போ போகிறோம், போய் தூங்க போகிறோம், காலையில் எழுந்து பூரி ஜெகந்நாதரை தரிசிக்க போகிறோம். பல அதிசயங்கள் நிறைந்த கோவிலாக பூரி ஜெகந்நாதர் ஆலயம் இருக்குது, அது என்ன ஏதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இதோட தூங்குவோம், நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். நாம் இப்போ சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலோட கிழக்கு வாசல் சிங்க வாசலோட என்ட்ரிக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 meters தான் கோவில், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியுது. இந்த கோயிலை பொறுத்தல 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக அறியப்படுது. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் கட்டமைப்பில் மாற்றங்கள், புதிய அடிஷ்னலாக சில கோயில்கள்லாம் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுது. கோயிலோட கோபுரம், அதாவது மெயின் கோபுரம், கோயிலோட எந்த பகுதியிலையும் நிழல் வந்து விழறதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கோயிலுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோம்னா கோவில் கோபுரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது, ஒரு நீல சக்கரம்ட்டு. அதில் வந்து அந்த சக்கரம்ன்றது 8 உலோகங்களால் ஆனது, அஸ்த தாதுக்கள் சொல்கிறாங்க. இந்த சக்கரத்தை வந்து அந்த சிட்டியோட எந்த மூலையிலேருந்து நீங்கள் பார்த்தாலும் அந்த சக்கரம் உங்களை நோக்கி இருக்கிறதாவே இருக்கும். நானும் நிறைய முறை சிட்டியில் 4-5 டைரெக்ஷனில் போய் பார்த்தேன், அது அந்த சக்கரம் வந்துட்டு நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா இது ஜெகந்நாதரையே பார்த்த மாதிரி ஒரு ஐதீகமாக நம்பப்படுது. பியூட்டி என்னென்னா, இந்த சக்கரத்துக்கு மேலே கோபுரத்தில் கொடி கட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு இந்த கொடியை அவங்க மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேலே இந்த சடங்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் இதுக்குன்னு ஒரு சில குடும்பங்கள் பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு நாள் விடாமல் புயல் மழை வெள்ளம் என்ன காரணம் ஆனாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் அவங்க வந்துட்டு கொடியை மாற்றாமல் இருக்க மாட்டாங்க. இந்த கொடி வந்து பார்த்தோம்னா 165 மீட்டர் தூரம் இருக்குது, அது வெறும் காலாலேயே ஏறி அவங்க தினமும் கொடியை மாற்றுவாங்க. இதுதான் இந்த கோயில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. 800 வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு பாரம்பரியமான ஒரு சடங்காக
இன்றைக்கும் தினமும் மாலை 4 மணிக்கு செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு பிரசாதம் வந்து மரக்கறி அரிசி மற்ற காய்கறிகளில் செய்யப்பட்ட பிரசாதத்தை வந்துட்டு இங்கே மகா பிரசாத சமையலறையில் தயாரிக்கப்படுறாங்க. இது உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய சமையலறையாக இருக்குது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. கோவிலில் கிழக்கு வாசலில் பார்த்தோம்னா சிங்க வாசல்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா கோயிலோட பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் 33 அடி ஒரே கம்பத்தான தூண் வந்து கொடி கோபுரமாக வச்சுருக்காங்க. இது வந்து கோணாட்டில் இருக்க சூரிய கோவிலில் இருந்தது. அது அங்கேருந்து இங்கே கொண்டாந்து மராத்திய மன்னர்கள் இங்கே இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க 18ஆம் நூற்றாண்டில். கோயிலோட மற்றொரு புனிதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்துட்டு சாமி சிலை வந்து பார்த்தோம்னா வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட சிலைகள் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் புதுப்பிக்கப்பட்டு புதிய புதிய சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு பாலபத்ரர், சுமத்ரை, ஜெகநாதர் உருவத்தில் வடிவமைக்கப்படுகிறது. இந்த தேர் திருவிழா வரும்போது இந்த சிலைகள் வெளியில் வந்து மக்களை ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு நேரடியாக வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது. இந்த திருவிழான்னு பார்த்தோம்னா ஜூன் ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இந்த கோயிலோட கேட்டுன்னு பார்த்தோம்னா லைன்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் டைகர் கேட்டு, அதுக்கப்புறம் வந்து எலிஃபண்ட் கேட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டு வச்சுருக்காங்க. இந்த 4 கேட்டுக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு வாசல் வந்து லயன்ஸ் கேட்டு, அது வந்து தர்மம், தர்ம வழி நடக்கிறவங்க அந்த வாசல் வழியாக நடக்கிறவங்களும், ஞான வழி அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்து டைகர் கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வடக்கு வாசல் பார்த்தோம்னா வைராகியா துரத்தல் மற்றும் தெற்கு வாசல் ஐஸ்வர்யம். 4 அடிப்படையான கொள்கைகளை வச்சு இந்த 4 வாயில்களில் அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல முழுமையான மன நிறைவான ஒரு தரிசனம்ன்றது எங்களுக்கு கிடைச்சிது. வேண்டிய அளவுக்கு ஃபோட்டோஸு வீடியோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம ஊரில் வந்து கல்லாலான சிலைகளான விக்கிரங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம், வழிபட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா விநாயகர் காஞ்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விநாயகர் மட்டும் வந்து கல்லாலான அழகான விநாயகராக இருக்கார். அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிசாவை ஆண்ட கங்கை தேசத்து அரசருக்கு காஞ்சிபுர அரசர் வந்து தன் பெண்ணை வந்து பத்மாவதிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். அப்போது நினைவு பரிசாக வந்து அந்த பத்மாவதி வழிபட்ட விநாயகரை இங்கே பொண்ணுக்கு வந்து சீதனமாக கொடுத்துருக்காரு. அந்த விநாயகர் சிலைன்றது பூரியில் வந்து இன்றைக்கும் வந்து வச்சு வழிபடுறாங்க மக்கள். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த நாள் மோஸ்ட் நம்மளுடைய இன்றைய ட்ரிப்புன்றது முடிவுக்கு வருது. பூரியை பொறுத்தளவில் ஜெகநாதரை நல்ல அருமையாக முழுமையாக பல விஷயங்கள் சொல்ல கேட்டு நம்ம தரிசித்தோம். மகாப்பிரசாதம் சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா மகாப்பிரசாதம்ன்றது 2 மணிக்கு கிடைக்கும். ஆனால் மகாப்பிரசாதம்ன்ற பேரில் வந்து கோவில்லையே வந்துட்டு டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்துட்டு அதிரசம், தேன் குழல் அது மாதிரி இருக்குல்ல. இங்கே வந்து பிரசாதம்னு பார்த்தோம்னா மெயினான பிரசாதம் துளசி, தட்டை, காஜா ஸ்வீட், இதுதான் வந்து மெயினான பிரசாதமாக இருக்குது. அது நாங்கள் 2 பாக்ஸ் வாங்கினோம். அரிசி சாதம் அது மாதிரியான பிரசாதம்ன்றது 2 மணிக்கு மேலே தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் 2 மணி வரைக்கும் அங்கே இருக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் இந்த முறை மகாபிரசாதத்தில் சாதம் சாப்பிடக்கூடிய வாய்ப்புன்றது கிடைக்கல. மற்றபடி இந்த ட்ரிப்புன்றது ரொம்ப அருமையான ட்ரிப்பாக அமைஞ்சது. சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம நினச்சபடி நல்ல ஒரு காலையில் போகும்போது நல்ல கூட்டம்ன்றது பார்த்தோம்னா ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நம்ம அருமையாக நின்று நிதானமாக நாங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டோம் நல்ல. ஆனால் வந்துட்டு கோவில் வந்து பார்த்தோம்னா மெயினான பிரகாரத்தில் முக்கியமான பிரகாரம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அட் அ டைமில் வந்து சாமியை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம். அந்தளவுக்கு உள்ள பிரகாரம் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஆனால் அந்த பிரகாரம்
சாமி வந்து பார்த்தோம்னா வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட ஜெகநாதர், சுபத்திரை அண்டு பாலபத்திரர், அதாவது அண்ணன் பாலபத்திரர், தம்பி ஜெகநாதர், அதுக்கப்புறம் தங்க சுபத்திரர். இது மாதிரியான இந்த காம்போவில் கோவிலில் வந்துட்டு பூரி தான் ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஊரில் பொறுத்தவரை எப்பவுமே வந்துட்டு இப்போ ஒன்று விஷ்ணு தனியாக இருப்பார், இல்லைன்னு சொன்னால் மகாலட்சுமியோடு இருப்பார், சிவன் தனியாக இருப்பார், இல்லைன்னு சொன்னால் அம்மனோட சேர்ந்து இருப்பார். சில கோவிலில் பெரும்பாலான கோவிலில் தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு குடும்பமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு, மற்ற கோயில் இல்லாத ஒரு ஃபீல் வந்து இந்த ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி தெய்வமாக வழிபடும் போது நம்மளும் நம்மளோட ஃபேமிலியோடு அதே மாதிரி சேர்ந்து இணைஞ்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ன்றது வந்துச்சு. அதுக்காக தான் இது மாதிரி கோவில்கள்லாம் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்களோ என்னவோ நான் ரொம்ப லைக் பண்ணேன். இந்த கோவிலை பூரி ஜெகநாதர் தேரோட்டம், பூரி ஜெகநாதர் தேரோட்டத்தை பற்றி பேசணும்னா இந்த பகுதி நிறைவு பெறாது. கிட்டத்தட்ட 10-15 லட்சம் மக்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம ஒரு முறை போவோம். ஏன்னா பூரி ஜெகநாதர் தேரோட்டத்தை பார்க்குறோன்னா அது பகுதி நிறைவு பெறாது. அது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம தனியாக அதுக்காக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி அது நடக்குதுன்ட்டு. நாம் இப்போது ஹோட்டல்லேருந்து கோயில் வழியாக நம்ம காரை நிறுத்துகிற அந்த பார்க்கிங் ப்ளேஸ்க்கு போகிறோம். ஆல்ரெடி அது 1.5 கிலோமீட்டர் நேற்று நைட்டு நடந்து வந்த மாதிரி திருப்பியும் அந்த 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போகிறோம். ஆனால் நைட்டு வந்து பார்க்க இருட்டில் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக தெரியல, நல்ல பிஸியாக இருந்த ஒரு ஸ்ட்ரீட் தான் இது. இப்போ பார்த்தோம்னா இந்த தேரோட்டத்துக்கு வசதியாக இந்த ரோடு நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நாம் இப்போ பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பொறுத்தவரையில் நாங்கள் 110 ருபீஸ் பே பண்ணோம். பட் ஆனால் அது 12 ஹவர்ஸ்க்கு தான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 11 o'clock ஆகுது, 1 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மேபி இதுக்கு ஏதாவது தனியாக சார்ஜ் கேட்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற அதர் பூரியில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கணும். பூரியில் வந்து நம்ம அடுத்தது வந்துட்டு கோல்டன் பீச் இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்குது. பூரியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஸ்வர்கத்பர் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. அது கோனார்க் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அந்த போகிற வழியில் அந்த பீச்சுக்கு போயிட்டு எட்டி பார்த்துட்டு போகலான்ட்ருக்கோம். புல்லன் பீச் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும் நினைக்கிறேன். 11:15, 11:30 அங்கே போய் சேர்ந்தோம்னா ஒரே வெயிலாக இருக்கும், ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து கோவா டைப்பில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோவா டைப் பண்ணும்போது அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம நிறைய இடங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அடுத்தது வந்து நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்றைக்கி கோனார்க் கோயில் போகிறோம். அதுதான் மெயினான ஒரு இடமா இருக்கும் இன்றைக்கி அஜெண்டாவை பொறுத்தளவில். அங்கே எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா ஐடியா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா புவனேஸ்வர் போகிறதா ஐடியா இருக்குது. புவனேஸ்வரில் முக்கியமான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கராஜ் டெம்பிள். இதுதான் வந்து எல்லாரும் எனக்கு நான் புவனேஸ்வர் போகிறேன்னு சொல்லும்போது இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி. அந்த கோவில் வந்து லிங்கராஜ் டெம்பிள். உண்மையிலேயே கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ராஜாராணி டெம்பிள், இதுவும் புவனேஸ்வரில் தான் இருக்குது. அதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா பரசுராமேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மேஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறம் முக்தேஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறம் அனந்த வாசுதேவா டெம்பிள், அதுக்கப்புறம் பாஸ்கரேஸ்வரர் டெம்பிள். இது மாதிரி நிறைய டெம்பிள் இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு ஒரு 5-6 டெம்பிள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிளானில். அவ்வளோதான் இருக்குது. கோனார்க் சன் டெம்பிள், இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தந்து பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நிறைய டைம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மீதி டைம் கிடச்சிதுன்னா மற்ற அதர் இடங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் எங்களோட இது மாதிரி புதுசாக பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். புவனேஸ்வர் ட்ரிப்பில் மூன்றாவது பார்ட்டு, முக்கியமாக வந்து கோனார்க் சன் டெம்பிளும் மற்ற அதர் டெம்பிள்ஸும் இடம்பெற்றிருக்கோம். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த பகுதி இத்தோட நிறைவு பெறுது. நன்றி, வணக்கம்.